கொழம்பில் தீவிரமடையும் போராட்ட களம் கிரிணிகா பிரேமச்சந்திர கைது பேரழிவுகளுக்கு திட்டமிட்ட பதவி விலகுமாறு திட்டமிட்டு அதிரடி கருத்து எரிபொருள் நிலையத்தில் பதற்றம் பதிமூன்று பேர் கைது ஜனாதிபதி மாளிகை முன் கிரிணிகா கைது நாடாளுமன்றில் கண்டனம் தெரிவிப்பு ஜாலியில் உள்ள அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்காக புதிய திட்டம் முக்கிய அமைச்சர் பதிவிலிருந்து அதிரடி உத்தரவு நீதிமன்றத்தில் ராஜபக்ஷர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் லெட்ரோ எரிவாயு விநியோகம் தொடர்பில் ரணில் வெளியிட்ட அறிவிப்பு எரிபொருள் கப்பல்கள் வருவதில் உறுதியில்லை கைவிருத்தார் அமைச்சர் கொழும்புக்கோட்டை பகுதியில் தற்போது பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது இதன் காரணமாக குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதுடன் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தலைமையில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சம்பவடத்தில் இடத்தில் வீதி தடைகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு கடுமைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் அதிக அளவான போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர் வீதி தடைகள் மீது ஏறி நின்று கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சன் வீட்டினை முற்றுகையிட்டு கிரிணிகா பிரேமச்சந்திர போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் கைது செய்துள்ள நிலையிலேயே கொழும்புக்கோட்டை பகுதியில் தற்போது பாறிய போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என முதலீடு மற்றும் ஊக்குவிப்பு அமைச்சர் தம்பிக்க பெரேரா கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கையின் நிதியமைச்சர் பேரழிவுக்கு திட்டமிட்டுள்ளார் என சாடி அவர் நிதியமைச்சரிடம் இல்லை என்று தெரிவித்தார் பொருளாதார சவால்கள் அனைத்தும் டொலரில் தங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டிய தம்பிக்க பெரேரா நிதியமைச்சர் நண்பர்களிடமிருந்து கடன் வாங்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார் நாட்டிற்கு தேவையான பணத்தை கொண்டு வருவதற்கு நிதியமைச்சரிடம் எந்த வேலை திட்டமும் இல்லை டொலர் சம்பாதித்தல் கடன் வாங்குதல் அவசர கடன்கள் கடன்களை பெறுதல் போன்ற அனைத்து விடயங்களையும் நிதியமைச்சர் தாமதப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதன் காரணமாக நிதியமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என அவர் கூறியுள்ளார் நிதியமைச்சரின் ஆலோசகர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் இருப்பதாகவும் அவர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார் எரிபொருள் நிலையத்தில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொனராக்கலை வெள்ளவாய பிரதேசத்திலுள்ள எரிபொருள் நிலையம் ஒன்றில் இந்த சம்பவம் நேற்றிரவு நடைபெற்றது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பதற்றத்தை அடுத்து கற்கள் மற்றும் போதல்களினால் பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதலின் போது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சமூகத்தில் கைது செய்யப்பட்ட பதிமூன்று பேரும் பதினெட்டு தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்ட நபர்கள் எனவும் தாக்குதலில் ஈடுபட்ட இருபது நபர்களுடைய மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களுடன் மோட்டார் சைக்கிளும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ார் தெரிவித்துள்ளனர் ஹிகா பிரேமச்சந்திரா கைது செய்யப்பட்டுள்ளமையானது கருத்து சுதந்திரத்திற்கு முரணானது என்று கர்சடி செல்வா கண்டனம் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரிணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட குழுவினர் ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிட்டு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர் அதன் பின்னர் முகங்களை மறைத்து விசேட படைகணி களத்தில் இறக்கப்பட்டு சுற்றி வளைக்கப்பட்ட கிரீனிகா குழுவினர் கரையோர போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் இன்று நாடாளுமன்ற அமர்வில் வைத்து கிரிணிகாவின் கைது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா கண்டனம் தெரிவித்தார் கிரினிகா உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளமை மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை குற்றப்படனாக பிரிவு போலீசார் விசாரணைக்கு உட்படுத்துகின்றமை போன்ற விடயங்கள் கருத்து சுதந்திரத்திற்கு முரணானவை என்று குறிப்பிட்டார் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பணிக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் வசதி கருதி புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக அனைத்து துறையினரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த நிலையில் அலுவலக ஊழியர்கள் பணிக்கு செல்வதற்காக போக்குவரத்து செய்வதில் சிக்கல் நிலையை எதிர்நோக்குகின்றனர் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கிளிநொச்சிக்கும் ஜாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான புதிய தொடருந்து சேவையை எதிர்வரும் வாரத்தில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் தினமும் ஆயிரக்கணக்கான அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் கிளிநொச்சிக்கு வந்து செல்லும் நிலையில் அவர்களின் வசதி கருதி போக்குவரத்து அமைச்சின் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைக்க இந்த தொடருந்து போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்று கிளிநொச்சி சென்று விடயம் தொடர்பில் ஆய்வினை மேற்கொண்டதன் பின் அடுத்த வாரம் முதல் தொடருந்து போக்குவரத்து ஆரம்பிக்குமாறு அமைச்சர் பந்துள குணவர்த்தன பணிப்புரை விடுத்துள்ளதாக டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார் அமைச்சர் நிபல் சிறுபாலடி செல்வாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சோ உத்தரவிட்டுள்ளார் அமைச்சர் நிபல் சிறுபாலடி சில்வா துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து ஆகிய அமைச்சர் பதவியிலிருந்து விலகவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குறித்து பாரபட்சமற்ற மற்றும் சுதந்திரமான விசாரணை முடியும் வரை அமைச்சர் பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிது அண்மையில் ஜப்பானிய தலைவர் சஜித் தெரிவித்ததை இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் ஜப்பானில் உள்ள டாய் என்ற நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் கோரியமை தொடர்பில் ஜனாதிபதி மிகவும் வருத்தம் கூறப்படுகிறது இவ்வாறான ஊழல் அரசாங்கத்தை கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா எனவும் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் இந்த நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஊழல் சடி திருட்டு என்பன அனைத்தும் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் நாட்டை பொருளாதார நெருக்கடிக்கு இட்டுச் சென்ற அனைவருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது குறுகிய நோக்குடன் செயற்பட்ட ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது பிரபல இலங்கை நீச்சல் வீரரும் பயிற்சியாளருமான ஜூலியன் போலிங் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சந்திர ஜெயரத்னோ உள்ளிட்டவர்களால் இந்த மனு தாக்கல் செய்ய முன்னாள் முன்னாள் பிரதமர் நிதி அமைச்சர் ராஜபக்ஷ டபுள் சி டி லக்ஷ்மண் மற்றும் அஜித் மட்கப்ரால் மற்றும் மத்திய வங்கி நாணய சபை பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இந்த மனு நீதியரசர்களான ஜெயந்தஜே சுர்ஹிய எல் எல்டிபி பி மற்றும் ஜசந்த கோதா கோட ஆகிய முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கொலம்பில் ஜூலை பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் நூற்றி நாற்பது இடங்களில் லெட்ரோ எரிவாயு விநியோகிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து கருத்துரைத்த அவர் ஜூலை ஒன்பதாம் திகதி அன்று எரிவாயு கப்பல் வரப்புள்ளது இதனையடுத்து ஜூலை பதினோராம் தேதி முதல் விநியோகம் ஆரம்பமாகும் கொழும்பில் ஜூலை பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் திகதிகளில் தலா நூறு கொள்கலன்கள் வீதம் நூற்றி நாற்பது இடங்களில் பனிரெண்டு தசம் ஐந்து கிலோ எடை கூடிய ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் பின் நாலாந்து மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் கொள்கலன்கள் விநியோகிக்கப்படும் ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் எரிவாயு தட்டுப்பாடு தீர்க்கப்படும் அடுத்த நான்கு மாதங்களுக்குள் தட்டுப்பாடு இல்லாமல் சமையல் எரிவாயு வழங்க முடியும் என குறிப்பிட்டார் it. எதிர்வரும் பத்து மற்றும் பதினைந்தாம் தேதிக்குள் இலங்கை வரவிருந்த பெட்ரோல் தாங்கிய கப்பல்கள் தமது வருகையை உறுதிப்படுத்தவில்லை என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் தொடர்ந்து கருத்துரைத்த அவர் இந்த கப்பல் வரவில்லை எனில் எதிர்வரும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதி என்று ஐயோ நிறுவனத்தின் கப்பல்கள் மூலம் மாத்திரமே பெட்ரோலை இலங்கைக்கு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் இவ்வாறு இருக்க மலேசியாவின் நிறுவனம் ஒன்று எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி என்று பெட்ரோலை இலங்கைக்கு எடுத்து வருகின்ற ஆனால் அவர்களிடம் பெட்ரோலை வளமையான விலையை விட அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்படவுள்ளது எனவே அதிக விலைக்கு இந்த பெட்ரோலை கொள்வனவு செய்வதா அல்லது இருபத்தி இரண்டாம் திகதி அயோசி நிறுவனத்தின் கப்பல் வரும் வரை பெட்ரோல் இல்லாமல் இருப்பதா என்பதை நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் இந்த கப்பலின் பெட்ரோலை கொள்வனவு செய்வதற்காக மத்திய வங்கி டொலர் ஒதுக்கீட்டையும் செய்துள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து நாளை மறுநாள் அமைச்சின் செயலாளரை கோப்குழுவின் பின்முன் அழைத்து முடிவெடுக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கேட்டுக்கொள்கின்றனர் என குறிப்பிட்டார்